ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிரேட் மைண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021, அது 2022 ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் இன்னைக்கு தேதியில், அதாவது இந்த ஃப்ரைடே இன்னைக்கு இந்த நாளில் நடந்த கவுன்சிலிங்கில் நம்ம மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. 4 பேர், மொத்தம் 66 போஸ்டே இருக்கக்கூடிய போஸ்டிங்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும், அதாவது 29 ஜூலை வெள்ளிக்கிழமை காலையில் நடந்த கவுன்சிலிங்கில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர், ஒருத்தவங்க டெபியூட்டி கலெக்டராகவும் துணை கலெக்டராகவும், ஒருத்தவங்க டிஎஸ்பியாகவும், ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸாகவும், ஒருத்தவங்க ஏடி ரூரல் பஞ்சாயத்தாகவும் செலக்ட் ஆயிருக்காங்க. இல்லை, சில பேர் வீட்டில் இருந்து ஆன்லைன்லே படித்தாங்க. சில பேர் வந்து டவுட்ஸ் மட்டும் கேட்டுக்குவாங்க, மென்டார்ஷிப் மட்டும் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு தேவையான டைமில் மாடல் குவஸ்டின் பேப்பர் எப்படி ஆன்சர் எழுதியிருக்க, இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத கேட்பாங்க. ஆனால் எல்லாருமே அவங்களோட ஓன் இண்டிவிஜுவல் எஃபோர்ட்னால தான் பாஸ் ஆனாங்க. எனக்கு இந்த போஸ்டிங் தேவை அப்படின்னு சொல்லி, எனக்கு இந்த டிசி போஸ்டிங் தேவை அப்படின்றது படித்தவங்களுக்கு டிசி கிடச்சிது. எனக்கு ஒரு குரூப் 1 போஸ்டிங் போதும் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் வேறு குரூப் 1 போஸ்டிங் கிடச்சிருக்கு. அப்படின்னா நம்மளோட நீடை நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கணும். இந்த வாட்டி யாராவது குரூப் 1 எழுதுறீங்கன்னா கட்டாயமாக நீங்க டெபியூட்டி கலெக்டர் ஆகணும்னா அதுக்கேற்ற முயற்சிகளை போடணும், அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கை போடணும். உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு கட்டாயமாக தேடி வரும், ஆனால் அதற்கான உழைப்பை நீங்கள் போடணும். நண்பர்களே, நம்ம மாணவர்கள் 4 பேர் வந்து பாஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் பண்ணிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு உந்துதல் மாதிரி. நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க போயிருக்காங்க, நம்மளால் போக முடியும். இவங்க யாருமே பெரிய பணக்காரவங்க கிடையாது, எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவங்க தான். அவங்களால போக முடியுதுன்னா ஏன் உங்களால் போக முடியாது அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஸோ அவங்க கூட, நம்ம டாப்பர்ஸ் 4 பேர் கூட, இன்னும் நிறைய டாப்பர்ஸ் கூட, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் கூட, இன்னும் நிறைய டாப்பர்ஸ் கூட, நம்ம சீக்கிரமா லைவ் செஷன்ஸ் பண்ண போறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்ககிட்ட இருந்து நேரடியாக நீங்க நிறைய விஷயம் கத்துக்க போறீங்க. அது மாதிரி அவங்களோட மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். ரைட், நம்ம இப்போ வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸுக்கான ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தேவைன்னா கீழே நான் கமெண்டில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அது மாதிரி குரூப் 2 மெயின்ஸுக்கான டெஸ்ட் சீரீஸ்லாம் போயிட்டுருக்கு, ரெகுலராக கிளாஸஸ் போயிட்டுருக்கு, எனி டவுட்ஸ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த டாப்பர் 4 பேருக்கும் நம்ம எல்லார் சார்பும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். ஸோ டெபியூட்டி கலெக்டர் வந்து கவிதா அப்படின்றவங்க ஆயிருக்காங்க, டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ராமலட்சுமி ஆயிருக்காங்க, ஏசி கமர்ஷியல் டாக்ஸ் வந்து அனு ஆயிருக்காங்க, ஏடி ரூரல் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ஆயிருக்காங்க. இவங்க 4 பேருக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். இன்னும் இன்னைக்கு குரூப் 4 போஸ்டிங்ஸ் வாங்கின வேற 62 மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதோ மாணவர்கள்னு இன்னும் சொல்ல முடியாது, குரூப் 1 அதிகாரிகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நீங்களும் அதிகாரியாக ஆகணும்னா தொடர் முயற்சி பண்ணணும், உங்களை நம்பணும். ஏங்க, வீட்டில் இருந்து கூட உங்களால் படிக்க முடியுங்க. ஸோ நீங்கள் அதுக்கு நினைக்கணும். ஸோ கரெக்டாக ஒரு ஃபோக்கஸ்டாக போகணும், நீங்கள் உங்கள் ஷெடியூல்லாம் போட்டுக்கணும். ஸோ உங்களால் முடியுன்றது நினைக்கணும், எழுதி பார்க்கணும், விடா முயற்சி பண்ணணும். இந்த வாட்டி குரூப் 1 தேர்வில் நீங்களும் வந்து வெற்றி அடையலாம். 92 போஸ்டிங் நான் திரும்பவும் சொல்கிறேன், ப்ரிலிமினரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க போகுது. இங்கே ஒரு பெரிய சேஞ்ச் ஆக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிமினரி தாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ப்ரிலிமினரி ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது. ஏன்னா வெறும் 1800 பேர் தான் உள்ளே போக போகிறாங்க. ஸோ காம்படிஷன் அங்கேவே அதிகமாக குறையுது. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸாகவும் குரூப் 2 மெயின்ஸுக்கும் சேர்ந்து சுற்றி படிங்க. கட்டாயமாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குது நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஆல்.